விவசாயி இன்னைக்கு நம்ம எல்லாரோட நிலத்திலேயே காமனாக தெரிகிற ஒரு நோய் இந்த வேறு தான் ஆனால் அதை விவசாயிகள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது பயிரில் பச்சையம் இல்லாமல் வெளுத்து போய் இருந்தா அது மக்கள் சத்து பற்றாக்குறையினும் ஏதாவது நோயினும் நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவும் இல்லை வேறு புழுவுனால வர வேறு முடிச்சுக்கள் தான் அதற்கு காரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த வேறு முடிச்சுக்களை கண்ட்ரோல் பண்ற வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு மருந்தை பற்றி தான் அது என்னென்னா பேயர் கம்பெனியில் வந்து இருக்க வேலம்பிரைமை பற்றி தான் இதோட டெக்னிக்கல் நேம் ஃப்ளோ பயிரம் முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் மிஸ்ஸி காம்ப்ளெக்ஸ் டூ தடுப்பு முறையில் செயல்படுற ஒரே மருந்து வேலம் பிரைம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சவுத் இந்தியாவில்தான் ஃபஸ்ட்டு இந்த நிமடோட்டோ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பரவிடுச்சு இந்த நிமடோட்டங்கிறது ஒரு புழு இது மண்ணுக்கு அடியில் பயிரோட வேரை சுத்தி இருக்கும் அதனால கண்ணுக்கு தெரியாது அந்த புழு வேருக்குள்ள போய் முட்டை முட்டையிடும் அதனால பயிரோட வேற டேமேஜ் ஆயிடும் இந்த புழுக்களுள் வேரில் இருக்க நீரையும் சத்துக்களையும் உறிஞ்சி பயிரை டல்லாக வச்சுக்குது இந்த மாதிரி பயிரில் அதிக வளர்ச்சியே இருக்காது ஆனால் பேயரோட வேலம் பிரைம் யூஸ் பண்ணும்போது இது வேரோடய சரௌண்டிங்கில் இருக்க வேறு புழுக்களில் கொன்றது லார்வாவையும் அட்டாக் பண்ணி முட்டையிடாமல் தடுக்குது இந்த வேலம் பிரைம் நிமடோட்டாவோட கான்ட்ரியாவை அட்டாக் பண்ணி நிமடோட்டாவுக்கு எ எனர்ஜியை சப்ளை ஆகாமல் தடுக்குது வேளம் பிரைம் எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக நீண்ட கால பயிர்களுக்கும் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும் மல்லிகை செடியில் நிமடோட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் செடி வெளுத்து போகிறது வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அரும்பில் இருந்து வரப்பு ரொம்ப குட்டியாக வர்றது எவ்வளோ உறவு வேர்களுக்கு கொடுத்தாலும் தலைச்சல் வராமல் அப்படியே இருக்கிறது அதுக்கெல்லாம் வேலம் பிரைம் தான் ஒரே தீர்வு வேலம் பிரைம் ஒரு செடிக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டூ ஒன் எம்எல் ரேஞ்சி வரைக்கும் பயன்படுத்தலாம் அட்லீஸ்ட் தண்ணியோடு சேர்த்து ஒரு செடிக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அதாவது வேற சுற்றி ஊற்றணும் முக்கியமாக வேலம் பிரைம் ஊற்றும்போது நிலம் கட்டாயமாக ஈரமாக தான் இருக்கணும் இதேமாரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட மீடியா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வைங்க மக்களே